பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜிஞ்சர் கார்லிக் வெல். ஃபெஸ்டிவல் அப்படின்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர விஷயம் இந்த ஸ்வீட்டு தான். அதை லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக் அப்படின்னு சொல்லிட்டு இது யூஸ்ஃபுல்லான ஸ்வீட்டே சாப்பிட்டு நம்மளுக்கு சளிச்சு போயிருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். டோனட் செய்ய போகிறோம், அதுவும் பிரம்மாண்டமாக 50 டோனட் நம்ம செய்ய போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோனட் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணோம். இப்போ ஈஸ்ட்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். நாம் இப்போ கொஞ்சம் பாலை காய வச்சு ஆற வச்சு எடுத்துருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த வெது வெதுப்பான பாலில் தான் நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணோம். இந்த பாலை நம்ம தொட்டு பார்க்கும்போது லைட்டான சூட்டில் இருந்தால் போதும். இப்போ கொஞ்சமாக நம்ம இப்போ பால் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஈஸ்ட்டை இதில் கொட்டிடுவோம். இந்த ஈஸ்ட் எப்பயுமே சுகர் சாப்பிட்டு தான் வளரும். ஸோ இதில் இப்போ கொஞ்சம் சுகரை போட்டுருவோம். இந்த ஈஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குட் பாக்டீரியா. இது நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலையும் உண்டு பண்ணாது. இது ஒரு 10 நிமிஷம் இந்த பாலில் ஊறினா தான் இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு 10 நிமிஷம் இப்போ ஊற வச்சுருவோம். நம்ம இப்போ டோனட்டுக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 கிலோ மைதா மாவு, இதை இப்போ கொட்டிடுவோம். இப்போ இதிலே வெண்ணெய் ஒரு கப்பை போட்டுருவோம். ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்க ஈஸ்ட்டை கொட்டிடலாம். இப்போ நம்ம இதுலேயே ஒரு 6 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் பாலை ஊற்றி கெட்டியாக வர அளவுக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். இதை நம்ம ஊற வச்சோன்னா அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் சைஸாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் நாம் எடுத்து டோனட்டை செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்போ இந்த மாவு நம்மளுக்கு நல்லா 1 மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு. இப்போ நம்ம டோனட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். பாருங்க இந்த மாவு எப்படி டபுளாகி வந்திருக்கு. இதை நல்லா நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்கக்கூடாது. ஒரு திக்னஸான அளவில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு விரல் மொத்தத்துக்கு தேய்ச்சி எடுத்துருக்குறோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட டோனட் ப்ரெஸ் இல்லாத காரணத்தால் அப்போட மூடியும் ஒரு வாட்டர் கேன் மூடி எடுத்துருக்கோம். இதை வச்சு தான் நம்ம இப்போ டோனட்டை கட் பண்ண போகிறோம். சின்ன ஹோல்ஸுக்கு இந்த வாட்டர் கேன் முடி வச்சு கட் பண்ணிக்கலாம். எப்படி அழகாக கட்டாகி வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரியே இப்போ ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. கடைசியாக இருக்கிற இதையும் இப்போ கட் பண்ணி எடுத்துருவோம். டோனட்டெல்லாம் பொறிச்சு எடுக்க அடுப்பு பார்த்து வச்சுக்குவோம். இப்போ நம்மளுக்கு சட்டி காஞ்சி நல்லா ரெடி ஆயிருச்சு, எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் காஞ்சி நல்லா ரெடி ஆயிருச்சு. டோனட் எடுத்து ஒன்னு ஒன்று பொறிச்சு எடுத்துருவோம். இது ஓரளவுக்கு இப்போ நல்லா ப்ரௌன் கலராக வெந்து வந்துருச்சு. நம்ம இது இருக்கிறதே ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணோம். வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் லாஸ்ட்டாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ டோனட் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு, இப்போ எடுத்து வச்சுருவோம். கடைசி இது 50 நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம சாக்லேட் டிப்பிங் பண்ண வேண்டியதான். நம்ம இப்ப சாக்லேட் மெல்ட் ரெடி பண்றதுக்காக 1/2 கிலோ அமுல் டார்க் சாக்லேட் எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாத்தையும் இப்ப கட் பண்ணி இந்த தட்டில் மாத்தி வச்சுக்கலாம். இந்த டார்க் சாக்லேட் தான் நம்ம இப்போ மெல்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறங்கிறத வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒன்று மெல்ட் ஆயிடுச்சு, நம்ம டைரெக்டாக அதை பாத்திரத்தில் எப்படி மாற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி மேலே இந்த பாத்திரத்தை வச்சுருக்கோம். இதுக்குள்ளே நம்ம சாக்லேட் எல்லாம் போட்டு மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதோட மெத்தடு பார்த்தீங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுக்கணும். நம்ம டைரெக்டாக பாத்திரத்தில் போட்டு அதை மெல்ட் பண்ணோம்னா அதை அப்படியே பாத்திரத்தில் ஒட்டிடும். ஸோ நம்ம இப்படி பண்ணால் தான் சாக்லேட் மெல்ட் பர்ஃபெக்டாக கிடைக்கும். போட்டுருவோம். நம்ம டார்க் சாக்லேட் போட்டால் தான் அந்த கலர் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வேறு சாக்லேட்டை போட்டோம்னா அதோடய கலர் வந்து டார்க்காக தெரியாது. இந்த ஒரு சாக்லேட் மட்டும் நல்லா மெல்ட் ஆகியே வந்திருக்கு. இதை நம்ம அப்படியே அந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த சாக்லேட் சிரப்பு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு
டோனட்டும் ரெடி ஆயிருச்சு, சாக்லேட் மெல்ட்டும் ரெடி ஆயிருச்சு. ஃபைனல் ப்ராசஸாக இந்த டோனட்டை சாக்லேட் மெல்ட் டிப் பண்ணி எடுத்து வச்சிருவோம். சைட்லி நல்லா டச் ஆகிற மாதிரி எல்லாம் ஃபுல் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ரவுண்டு நாம டோனட்டுக்கு சாக்லேட் மெல்ட்டை தடவி வச்சாச்சு. இது இந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கும்போது நம்ம இந்த ஸ்பிங்கிள்ஸை இது மேலே டெக்கரேஷனுக்காக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதே மாதிரியே அடுத்து இருக்க எல்லா டோனட்டுக்கும் சாக்லேட்டை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பிங்கிள்ஸ் எல்லாம் போட்ட பின்னாடி இந்த டோனட்டை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் இப்போ 50 டோனட்டையும் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதோட ஸ்வீட்னஸ் ரொம்ப அருமையாக இருங்க, சாப்பிடவே வேற லெவலில் இருக்குது. மேலே மறுமொருணும் உள்ளே சாஃப்டாகவும் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த சாக்லேட்டோட சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு. எப்படி இருக்கு தம்பி? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நம்ம டோனட் வீடியோவை ரொம்ப சூப்பராகவே செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களையெல்லாம் வந்து மீட் பண்ணுறேன். Bye bye, take care.